வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வார வாரம் நிறைய அன்பர்கள் வராங்க, அவங்களோட அனுபவத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துருக்க அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. ஓம் அகத்தீஷாய நம. உங்களுடைய பேருங்கம்மா? சகுந்தலா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் சூலூர்லேருந்து வரோம். சரிங்கம்மா. நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ ஆண்டுகாலமாக வந்துட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் 7 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். சரிங்கம்மா. முதல் முதல்ல உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க? பிரபுன்னு ஒரு அன்பர் நான் அறிமுகப்படுத்தினார். என்னன்னு சொன்னாங்கம்மா உங்கள்கிட்ட? நாங்கள் ஓங்காரக்குடியில் அன்பர்கள் தான், நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு எங்கள் குடிலுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரி நாங்கள் வந்தோம். ஐயா ஆசினால அகத்தீசன் மார்க்கத்தில் நாங்கள் வந்து இப்போல்லாம் சேர்ந்துட்டோம். அதில் டெய்லி கஞ்சி ஊற்றுறோம். அப்புறம் சனிக்கிழமை தவிர அன்னதானம் போடுறோம். அப்புறம் அன்பர்களையெல்லாம் கூட்டிகிட்டு வருவோம் பௌர்ணமிக்கு. அப்புறம் நாங்கள் நினச்சா வருவோம், ஐயாட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போவோம். ஐயா ஆசையில் தான் எல்லாம் நடக்குது. ஐயானால தான் எங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சரிங்கம்மா. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எதனா அனுபவங்கள் ஏற்பட்டிருக்காம்மா? ஐயா கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள் நிகழ்த்திருப்பாங்க, அதில் எதனா ஒன்று எங்களுக்காக? ஃபஸ்ட்டு வந்தப்போ இவர் கீழே விழுந்துட்டார். அது ஒரு கீழே விழுந்ததுனால வந்து இங்கேயே ஒரு சரணாகதி ஆகும்னு ஐயா இது மாதிரி ஆயிருக்குது. அப்புறம் அதுலேருந்து இங்கேயே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா வந்து பார்க்குற மாதிரி ஒரு 3 மாதம் பெட்டில் இருந்தார். அப்புறம் சரியாயிடுச்சு. அது ஒரு பெரிய இது, இழப்பீடு. ஆனால் மறுபடியும் சந்தோஷத்துக்கு அறிகுறி ஆயிடுச்சு. அதான் அனுபவம். அப்புறம் எல்லாம் இப்போ சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். சரிங்கம்மா. அருட்கஞ்சியும் அன்னதானமும் செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னீங்க, நீங்கள் மட்டும் செய்கிறீங்களாங்கம்மா? எல்லாம் அன்பர்களாக கூட எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் வருவாங்க, அவங்கள சேர்ந்து எங்களோட செய்வாங்க. நாங்கள் முன்னாடி நின்று எல்லாமே எல்லாம் சொல்லி செஞ்சு கொண்டு போய் சிறப்பாக சாப்பாடு போடுறது, கஞ்சி ஊற்றுறது எல்லாம் செய்வோம். டெய்லியுமே செய்வீங்களாங்க? டெய்லி கஞ்சி, டெய்லி கஞ்சி. சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம். சரிங்கம்மா. எந்தெந்த இடங்களில் வழங்கிட்டு வரீங்கம்மா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சூலூரில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. சரிங்கம்மா. அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கம்மா? நீங்கள் டெய்லி கஞ்சி வழங்குறதை பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொருத்தர் வந்து நல்லா உணர்ந்துருக்காங்க. அவங்க வந்து நல்லா கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. ஒன்றும் ஒரு சில பேர் உணர்றதில்லை, அவங்களுக்கு ஒன்றும் அந்த காலகட்டம் வரல. ஐயா அவனை பார்க்கணுன்னா சும்மா வந்து அல்ப சும்மா பார்க்க முடியாதுங்க. ஐயா நினச்சா தான் பார்க்க முடியும். அவங்க ஐயா மனசில் இங்கே நினச்சா தான் அங்கே வந்து அவங்க பார்க்க முடியும். எல்லோருமே வந்து ஐயா வந்து பார்க்குறது நம்ம பார்த்ததே முதல் பெரிய கூடாடு முடி புண்ணியம். ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு மகான் இருந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறதே ஒரு சிறப்புங்க. அதனால் வந்து அவ ஐயா உணர்றோன்னா அவங்க சைவ நெயில் இருக்கணும். ஆடு கோழி மீன் விட்டு வெட்டாத சைவ நெயிலேருந்து கஞ்சி உணர்ந்து உணர்ந்து குடித்தாங்கன்னா கஞ்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். சரிங்க. இப்போ நம்ம அருட்கஞ்சி நீங்கள் வழங்குறப்போ வந்து நோய்கள் தீர்க்கும் அருட்கஞ்சி அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க? கஞ்சி. அப்படி வந்து டெய்லி வந்து சாப்பிட்ற மக்கள் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் நம்பலை, ஆனால் வந்து நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியுது எனக்கு இந்த நோய்கள். அது நான் கஞ்சி சொல்லியிருக்காங்க, நான் கஞ்சி ஊத்துற போகிறது இல்லைங்கம்மா. கஞ்சி காய்ச்சி அப்புறம் ஒரு சிலருக்குன்னா புரியறது இல்லை, புதுசாக வரவங்களுக்கு புரியாது. முதலிருந்து வந்துட்டு இருக்கிறவங்க ரெகுலராக வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி இலையினால ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் வெடுக்கல் இருக்குது, கஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. சரிங்கம்மா. நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக சைவத்தை மேற்கொண்டுட்டு வரீங்க? 7 வருஷம். 7 வருஷமா? இங்கே குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் சைவத்தை மேற்கொள்றீங்க? 7-8 வருஷம். சரிங்கம்மா. ஏன் எதனால் சைவத்தை மேற்கொள்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுங்க? அதாவது ஆடு கோழி மீன் விட்டுறதே பாவங்கிறாங்க. அந்த பாவ செயலில் விடுது விடுபடுறோன்னா அதுக்கு சைவ நெறி மேற்கொள்ளணும். ஐயா வந்து பார்த்தோன்னா அது உணர்த்துனாங்க. அந்த உணர்த்துலேருந்து நாங்கள் இதாகிட்டோம், முழுமையாக செய்ய மாறிட்டோம். நாங்கள் காசி போயிட்டு வந்தால் ஐயா பார்க்க வந்தோம். காசி போயிட்டு வந்து முதல் செய்யாது இருந்தோம். முதல் நாங்கள் மாறினோம், எங்கள் மாறினோம், எங்கள் மருமகனும் மகளும் மாறினாங்க. அப்புறம் மருமகன் மாறினா மகன் மாறிட்டு இருக்காங்க. இப்படி படிப்படியாக மாற்றி மாறிட்டு இருக்காங்க. அப்புறம் அது போக எங்கள் அண்ணன் வீட்டிலலாம் மருமகெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் ஒரு இதுதாங்க. ஞானத்திருடி புக் கொடுப்போம், ஞானத்திருடி புக் படித்தோடனே அந்த பிள்ளைக்கு சாப்பிட்றதில்ல. அது ஐயா வந்து பார்த்துட்டு போனாங்க. அதாவது சிறப்பு தாங்க. மகள்லாம் சாப்பிட மாட்டாங்க, மருமகன் சாப்பிடுவாங்க. அதுக்காக நீ அவங்க செஞ்சுதான் ஆகணும். அவங்களையும் விடச்சொல்லிட்டுருக்குறாங்க. அதாவது முருகப்பெருமானா இங்கே வீட்டிருக்கார் நம்ம ஐயா. அவரை வந்து பார்க்குறக்கே கூடவாணி கூடு புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லோரும் வந்திருந்து முருகப்பெருமானை கண்டு தரிசித்து அவர்களோட சரணாகதி அடைஞ்சால் உலகம் மேன்மை அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம அன்பர் இவ்வளோ நேரம் அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.